हलो वीवर्स इनकी नाम परंड चटनी सेयपोर अदुक्कु पाकल परंड रेंडु कट्टु वरमिளகாய் புளி நல்லெண்ணெய் உப்பு இப்போ முதல்ல நம்ம பரண்டைய நம்ம சுத்தம் செய்யலாம் இது சாதாரண கிராமப்புறங்கள்ல வேலி மேலயும் மரத்து மேலயும் பறந்து கிடக்கும் ஆனா டவுன்ல இருக்குறவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா கிடைக்காது இப்போலாம் கீரை விக்கிறவங்களே இந்த பரண்டைய கொண்டு வந்து விக்கறாங்க அத வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில இருக்குற இந்த இலையை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பரண்டையில இருக்குற மேல் தோலை அதோட சேர்ந்து வர நாரையும் இப்படி நம்ம எடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்படி எடுக்கும்போது பரண்டை எடுக்கும்போது நமக்கு லேசா கை அரிக்கும் அதுக்கு நம்ம தேங்காய் இப்படி தடவிட்டு நார் எடுக்கலாம் இல்ல நம்ம கிட்ட க்ளவுஸ் இருந்தா க்ளவுஸ் போட்டுட்டோம் இந்த நாரை உரிக்கலாம் நார் இப்படி எடுத்தா அழகா வரும் பாருங்க இப்படி இலை தண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் தரண்டைய சுத்தம் செஞ்சு தண்ணியில நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் இப்போ அடுப்பு பத்த வச்சு வாணலி வச்சாச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம இந்த வரமிளகாய் போட்டுக்கலாம் வரமிளகாய் நான் ஒரு 16 எடுத்து வச்சிருக்கேன் அத போட்டுக்கலாம் வரமிளகாய் வறுத்துட்டோம் எடுத்து போட்டுறலாம் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி பரண்டை வதக்கலாம் கரண்டி வணக்கலாம் இந்த கரண்டில வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கு பசி இல்லாம இருக்கிறவங்களுக்கு இது நல்ல பசி கொடுக்கும் குடல் இருக்கிற இந்த வாயு எல்லாம் நீக்கும் வயிற்றுல இருக்கிற நுண் கிருமிகளை எல்லாம் கொல்லும் சக்தி இந்த சட்னிக்கு இருக்கு உணவு குழாய் வயிறு சிறுகுடல் பெருங்குடல் நோய் இவைகளில் ஏற்படுகிற எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த பரண்டைக்கு இருக்கு இப்போ ஓரளவுக்கு வணங்கிருக்கு இப்போ ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளிய நம்ம இதில் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு புளிய போட்டுக்கலாம் பரண்டை நல்லா வணங்கிருச்சு இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க
பிரண்டை வந்து பச்சை கலர்ல இருந்து நல்ல மஞ்சள் கலரா மாறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இத ஆறனதும் மிக்ஸில எடுத்து அரைச்சுக்கலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இந்த சட்னியை இட்லி தோசைக்கு போட்டுக்கலாம். சுடுசாலா இருந்தா அதுலயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். இத வந்து இன்னொரு வகையிலயும் 10 அல்லது 1 மாசத்துக்கு வேணும்னாலும் இத பாட்டில போட்டு வச்சு சாப்பிடலாம். 1 மாசம் ஆனாலும் இது கெடாது. அது தேவைப்படும் போது நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். வாணலில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த சட்னி போட்டு வணச்சிக்கலாம். சட்னி நல்லா திரண்டு வரணும். நம்ம தேங்காய் பருப்பு வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சோம்னா ஒரு நாள்லேயே யூஸ் பண்ணிடணும். மறுநாள்ல கெட்டு போயிடும். ஆனால் இப்படி செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சட்னி நல்லா திரண்டு வந்துருச்சு. எண்ணெய் கக்கி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா சட்னி 1 மாதம் ஆனாலும் கெடாது. இதை ஒரு பாட்டில் எடுத்து ஆறுனதும் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான போது இந்த அளவுக்கு எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதுமானது. வணக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த எண்ணெய் மறங்கி வந்தால் தான் இது வந்து கெடாமல் இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.